தமிழர்களே தமிழ் இனமே தயவு செய்து கேள் உனக்கு இருக்கின்ற ஒரே ஒரு சொத்து ஒரே ஒரு வாய்ப்பு ஒரே ஒரு சாத்தியம் நம்மிடம் இருக்கின்ற நம் தமிழ் குழந்தைகள் தயவு செய்து அதை இழந்து விடாதீர்கள் அதை இழந்து விடாதீர்கள் தமிழ் இனமே குடும்பத்திற்கு ஒரு குழந்தையை விதை நெல்லாக வைத்து விடுங்கள் தமிழையும் தமிழ் கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் படிக்கவும் வாழ்விலே அனுபவிக்கவும் அதை உலகத்திற்கு அளிக்கவும் குடும்பத்திற்கு ஒரு குழந்தையை விதை நெல்லாய் எடுத்து வையுங்கள் தமிழ்க்குலத்தின் மொத்த குழந்தைகளையும் தமிழினத்தின் மொத்த குழந்தைகளையும் வளர்ப்பதற்காகத்தான் எனக்கு தனியாய் குழந்தை வேண்டாம் என்று சந்நியாச வாழ்வெடுத்தேன் என் குருமார்கள் எனக்கு அளித்தவை அத்தனையையும் அடுத்த தலைமுறைக்கு செய்து வைத்து விடுவேன் அதற்காகவே என் வாழ்க்கையை தியாகம் செய்திருக்கின்றேன் தமிழினமே வெறுமனே பழம்பெருமை பேசுவதும் பழம்பெருமையினால் நம்மை நாமே ஒரு விதமான உணர்ச்சி போதைக்குள் ஏற்றிக்கொள்வதும் மட்டுமே தமிழ் கலாச்சாரத்தையும் தமிழ் பண்பாட்டையும் உயிரோடு வைத்து விடாது இது அடுத்த தலைமுறைக்கு அளிக்கப்பட்டு அடுத்த தலைமுறையும் அதை வாழ்ந்தால் மட்டும்தான் தமிழ் கலாச்சாரமும் தமிழ் பாரம்பரியமும் பண்பாடும் உயிரோடு வைக்கப்படும் ஏன் தமிழ் கலாச்சாரம் தமிழ் பண்பாடு உயிரோடு வைக்கப்பட வேண்டும் என்கின்ற உண்மை சத்தியம் நேர்மையோடு புரிந்து கொள்ளுகின்ற விதத்திலே அடுத்த தலைமுறைக்கு சொல்லப்பட வேண்டும் ஆழ்ந்து கேளுங்கள் தமிழர்களே தமிழ் இனமே தயவு செய்து கேள் நீ நாட்டை இழந்தாய் அகதிகளாய் நாடு நாடாய் தேடி அலைந்தாய் உன்னிடம் இழப்பதற்கு இதற்கு மேல் எதுவுமே இல்லை எல்லாவற்றையும் இழந்தாய் உனக்கு இருக்கின்ற ஒரே ஒரு சொத்து ஒரே ஒரு வாய்ப்பு ஒரே ஒரு சாத்தியம் நம்மிடம் இருக்கின்ற நம் தமிழ் குழந்தைகள் தயவு செய்து அதை இழந்து விடாதீர்கள் அதை இழந்து விடாதீர்கள் தமிழ் இனமே உன் குழந்தைகளை எல்லாம் என் குழந்தைகளாக வளர்ப்பதற்காகத்தான் எனக்கென்று குழந்தைகள் வேண்டாம் என்று சந்நியாச வாழ்க்கை முடிவெடுத்தேன் தமிழ் இனமே நமக்கிருக்கின்ற ஒரே ஒரு வாய்ப்பு நம்முடைய குழந்தைகள் எக்காலத்திலும் தமிழன் விதை நெல்லை வேக வைத்து தின்க மாட்டான் விதை நெல்லை விளைவித்து அதில் வரும் நெல்லை வேண்டுமானால் உண்பான் விதை நெல்னா விளைஞ்ச உடனே அறுவடை செய்து முதல் பாகத்தை விதை நெல் என்று கட்டி வைப்பது தமிழரின் பண்பாடு எந்த வறுமை வந்தாலும் விதை நெல் வேக வைப்பதில்லை விதை நெல் அடுத்த நெல் விளைய வைக்க மட்டும்தான் உபயோகப்படுத்தப்படும் அதேபோல தமிழினமே நம் கலாச்சாரம் நம் பண்பாட்டை படித்து பாருங்கள் காலம் காலமாக நம் குடும்பங்களில் முதல் மகனை தமிழ் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் காப்பாற்றி வைப்பதற்கான விதை நெல்லாக வைத்து விடுவோம் முதல் மகனோ மகளோ அதற்குப் பிறகு பிறக்கின்ற குழந்தைகள்தான் உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வதற்கு வேக வைத்து தின்பதற்கு குடும்பத்திற்கு ஒரு குழந்தையை விதை நெல்லாக வைத்து விடுங்கள் தமிழையும் தமிழ் கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் படிக்கவும் வாழ்விலே அனுபவிக்கவும் அதை உலகத்திற்கு அளிக்கவும் குடும்பத்திற்கு ஒரு குழந்தையை விதை எடுத்து வையுங்கள் நீங்கள் ஈட்டும் பொருளிலே முதற்பகுதியை அது இருந்தாலும் பரவாயில்லை நீங்கள் ஒரு மில்லியன் டாலர் சம்பாதிக்கிறீங்கன்னா ஒரு டாலர் கொடுத்தா கூட போதும் உங்கள் மனம் போல உங்கள் வாழ்க்கையில் உங்கள் விருப்பம் போல முதல் வருமானத்தை விதை நெல்லாக எடுத்து வையுங்கள் அதே போல காலையில் எழுந்தவுடனேயே உங்கள் வாழ்க்கையிலே செய்கின்ற முதல் செயலை இறையலை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்துகின்ற விதமாக அந்த முதல் அரை மணி நேரத்தை விதை நெல்லாக எடுத்து வைத்து விடுங்கள் உங்கள் வாழ்க்கையில எந்திரிச்சதும் முதல் அரை மணி நேரம் ஞான அனுபவத்திற்காக தமிழ் கலாச்சாரம் மற்றும் பண்பாடு மொழியியலுக்காக இறையலுக்காக தமிழிலே மொழியியலும் இறையலும் வேறு வேறு கிடையாது தமிழ் இனத்தின் விரோதிகள் தமிழ் இனத்திற்குள் ஊடுருவி நம் மொழியலும் இறையலும் வேறு வேறு என்று நமக்கே மூளைச்சலவை செய்து வைத்திருக்கின்றார்கள் இந்த மூளைச்சலவை மிஷனரி கும்பல் தமிழ்நாட்டிற்குள் நுழை நுழைந்த பல நூறாண்டுகளாக தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பதனால் நடந்து கொண்டிருப்பதனால் இப்பொழுது தமிழர்களே சில பேர் தமிழின் மொழியலையும் இறையலையும் பிரித்து மொழியலை உபயோகப்படுத்தி இறையலை அழித்து தமிழ் இனத்து துரோகிகளாக மாறியிருக்கின்றார்கள் விரோதி என்பவன் வெளியிலிருந்து உள்ளே வந்த மிஷனரி கும்பல் துரோகி என்பவன் அந்த மிஷனரியின் கள்ளக்காதல் வாரிசுகள் கள்ள வாரிசுகள் அழுந்து புரிந்து கொள்ளுங்கள் மொழியலும் இறையலும் தமிழிலே வேறு வேறு கிடையாது என்னுடைய யோக குரு அதைத்தான் எனக்கு உணர்த்தினார் தமிழினுடைய உயிரெழுத்துக்களே மிக உயர்ந்த சப்தம் சப்த தத்துவம் நாத தத்துவம் இறை இயல் சத்தியம் உயிர் எழுத்துக்களே மந்திரங்களாகவும் சக்தி வெளிப்பாட்டு சத்தியங்களாகவும் அமைக்கப்பட்ட மொழி தமிழ் அதனால் தமிழில் மொழியியலும் இறையியலும் வேறு வேறு கிடையாது தமிழினமே காலை எழுந்தவுடன் உன்னுடைய முதல் அரைமணி மணி நேரத்தையாவது விதை நெல்லாக தமிழுக்கு ஒதுக்கிவிடு உன்னுடைய முதல் வருமானத்தில் ஒரு சில டாலர்களையாவது ரூபாயையாவது விதை நெல்லாக தமிழினத்திற்கு வைத்துவிடு உன் முதல் குழந்தையை தமிழினத்திற்கு விதை நில்லாக வைத்துவிடு தமிழ் கலாச்சாரமும் தமிழ் பண்பாடும் உயிர் பெற்றுவிடும் அது தமிழனுக்கு மட்டுமல்ல உலகத்திற்கே நன்மை செய்யும் தமிழ்கிற வார்த்தையை புரிந்து கொள்ளுங்கள் தகரம் தத்தாட்டம் இருப்பு இருப்பின் அமிழ்து மரணமிலா பெருநிலையின் அறிவு இருப்பின் மரணமிலா பெருநிலையின் அறிவு தமிழ் தகரத்தின் அமிழ்து தமிழ் தகரம் என்றால் தத்தாட்டம் த தாடம் என்றால் இருப்பு பிரபஞ்சம் பிரபஞ்ச பெருவெளியை த என்கின்ற மூலச்சொல்லாலே சொல்வது வழக்கம் த என்கின்ற மூலச்சொல் இருப்பாகிய தத்தாடத்தை குறிக்கின்றது இந்த இருப்பாகிய தத்தாட்டம் அமரத்துவத்தில் அமிழ்துத்துவத்தில் இருக்கின்ற அறிவியல் தமிழ் மொழியலை வளர்க்கின்றோம் என்கின்ற பெயராலே மொழியலை உபயோகப்படுத்தினம் இறையலை அழிக்க எல்லா விதமான கொடுஞ்செயல்களும் செய்தார்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க சைவ வேத ஆகம சைவ ஹிந்து இறையியல் உயிரோடு இருக்கும் வரைதான் தமிழ் மொழியல் உயிரோடு இருக்கும் விதை நெல்லை தமிழன் வேக வைத்து உண்ப உண்ணமாட்டான் எக்காலத்தும் எந்த வறுமை வந்தாலும் விதை நெல்லை வேக வைத்து உண்ணமாட்டான் விதை நெல் விதைக்க மட்டுமே உங்கள் வாழ்க்கையிலும் முதல் அரை மணி நேரத்தை விதை நெல்லாக வையுங்கள் பொருளுக்கோ சுகத்திற்கோ வேறு எதற்கும் அந்த காலை முதல் அரை மணி நேரத்தை செலவு செய்யாதீர்கள் சைவத்திற்கு தமிழ் வாழ்வியலுக்கு பலா பாரம்பரியத்திற்கு கலாச்சாரத்திற்கு பண்பாட்டிற்கு விதை நெல்லாய் வையுங்கள் உங்கள் முதல் வருமானம் பொருள் ஈட்டிய முதல் பொருளை விதை நெல்லாய் வையுங்கள் அது ஒரு மில்லியன் டாலர் ஆனாலும் சரி ஒரு டாலர் ஆனாலும் சரி இல்லை ஒரு சென்ட் ஆனாலும் சரி முதல் ஈட்டிய பொருளை விதை நெல்லாய் வையுங்கள் தமிழுக்கு முதல் மகனையோ மகளையோ தமிழுக்கு தமிழ் கலாச்சாரத்திற்கு பண்பாட்டிற்கு விதை நில்லாய் வையுங்கள் இதை சொல்லிக் கொடுத்து அடுத்த தலைமுறையை வளருங்கள் நம்மிடம் இருக்கின்ற ஒரே சொத்து நம் குழந்தைகள் அதை இழந்து விடாதீர்கள் தமிழ்குலத்தின் மொத்த குழந்தைகளையும் தமிழினத்தின் மொத்த குழந்தைகளையும் வளர்ப்பதற்காகத்தான் எனக்கு தனியாய் குழந்தை வேண்டாம் என்று சந்நியாச வாழ்வெடுத்தேன் என் குருமார்கள் எனக்கு அளித்தவை அத்தனையையும் அடுத்த தலைமுறைக்கு செய்து வைத்து விடுவேன் அதற்காகவே என் வாழ்க்கையை தியாகம் செய்திருக்கின்றேன் இங்கு வந்திருக்கின்ற அன்பர்கள் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வேண்டுகோள் விதை நில்லை எந்த வறுமை வந்தாலும் வேக வைத்து உண்ணக்கூடாது அது விதைத்து தொடர்ந்து வேளாண்மை நிகழ மட்டுமே உபயோகப்பட வேண்டும்